ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் குருமா பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குருமா நல்ல ரிச்சான டேஸ்ட்டில், நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டில், அட்டகாசமாக இருக்கும். டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் குருமா செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ கறி எடுத்திருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா மட்டன் குருமாவுக்கு கறி நல்லா எலும்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் குருமா. இப்போ 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம கறியை வேக வச்சுக்கலாம். 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சா கறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்சுக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். 1 மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சிக்கிறேன். இப்போ அதே ஜாரில் 1/2 முடி தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் கிட்டே கசகசா ஊற வச்சுருந்தேன். அதையும் தேங்காய் கூட சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சிக்க போகிறோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டன் குருமாவை தாளிச்சிக்கலாம். 1 சட்டியில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் அது கூட அரைச்சி விழுது வெங்காயம் பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு அது கூட 2 ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு, அது கூட 2 ஸ்பூன் கிட்டே மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பெரிய சைஸ் தக்காளி 2 மிக்ஸி ஜாரில் விழுதாக அரைச்சிருந்தேன். அதை இந்த டைமில் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ நான் தக்காளி விழுதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்தாச்சு. தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்துட்டு இந்த கறி குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியே சம்பா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். இதே ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு நான் 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். குழம்ப நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா திக்னஸாக இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குருமா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படியும் வந்துருக்க நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.